ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ என்றென்றும் சிவகுமார் நம்ம நிகழ்ச்சியில் நடிகர் சிவகுமாரோட நடிப்பில் வெளியான திரைப்படங்கள் பற்றியும் அந்த திரைப்படங்களுக்கு பின்னணி நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே பல அபூர்வமான தகவல்களெலாம் காத்துட்ருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சினிமாவின் மார்க் நடிகர் சிவகுமார் அவர்களுடைய அற்புதமான திரைப்பயணத்துல தங்கைக்கோர் கீதம் திரைப்படத்திற்கு ஒரு தனி இடமே உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் நவம்பர் நான்காம் தேதி இந்த திரைப்படம் வெளியாகியிருந்தது திரைப்படத்தை இயக்கியவர் டி ராஜேந்திர அவர்கள்தான் இந்த படத்தை எழுதி இயக்கியது மட்டுமல்லாம தயாரித்ததும் இவர்தான் வசனம் மற்றும் பாடல்கள் எழுதியதும் இவர்தான் படத்திற்கு இசையமைத்தவரும் இவர்தான் அது மட்டுமில்லாம இந்த படத்திற்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணதும் இவர்தான் இப்படி சினிமா துறையில ஒரு சகலகலா வல்லவன் டி ராஜேந்திரன் அவர்கள் அப்படின்னு சொன்னால் அதை யாராலையுமே மறுக்க முடியாது இயக்குனர் டி ராஜேந்திர அவர்களுடைய இயக்கத்தில் உருவான இந்த தங்கை குருகீதம் திரைப்படத்தில் சிவகுமார் டி ராஜேந்தர் ஆனந்த் பாபு நளினி செந்தாமரை சத்யராஜ் வெண்ணிரா அடைமூர்த்தி எஸ் எஸ் சந்திரன் காந்திமதி இப்படி இன்னும் ஏகப்பட்ட நடிகர்கள் இணைந்து நடிச்சிருக்காங்க டி ராஜேந்தர் அவர்களுடைய இசையமைப்பில் இந்த திரைப்படத்தில் எல்லா பாடல்களுமே இன்றைக்கு வரைக்கும் ரசிகர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய பாடல்களாக அமைந்திருக்கு தங்கைக்கோர் கீதம் திரைப்படத்தில் தங்கைக்காகவே கடைசி வரை வாழ்ந்தவர் அப்படின்னு தன்னுடைய இயல்பான நடிப்பால முத்திரை பதிச்சிருப்பார் டி ராஜேந்திர அவர்கள் தங்கைக்கு திருமணம் பேசியதும் மாப்பிள்ளை வீட்டில் இருபத்தைந்து பவுன் நகை மற்றும் ரொக்கம் இப்படி காசு கேட்டதும் தங்கையை நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுக்க அவர் படும் பாடு படத்தில் நடித்த என்னையே கண்கலங்க வைத்து விட்டது அப்படின்னு பல இடங்கள்ல இந்த படத்தை பற்றி புகழ்ந்து பேசிருக்காரு சிவகுமார் அவர்கள் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தீபாவளி திரைப்படம் என்றாலே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அதற்கு காரணம் என்னன்னா தமிழ்ல பேசிய முதல் திரைப்படமான காளிதாஸ் திரைப்படம் கூட தீபாவளி தினத்தன்று வெளியாகி இருந்தது அப்படி பல முன்னணி நட்சத்திரங்களுடைய திரைப்படங்கள் தீபாவளியை குறிவைத்து வெளியிடப்படும் அந்த வரிசையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் தீபாவளிக்கு ரஜினி கமல் இவங்களுடைய போட்டி உச்சத்துக்கு இருந்த சமயத்தில் அவங்களுடைய திரைப்படமான தங்க மகன் தூங்காதே தம்பி தூங்காதே இந்த இரண்டு படங்களுமே இரநூறு நாட்களையும் கடந்து ஓடி சாதனை படைத்தது அந்த திரைப்படங்களோட சேர்ந்து அபூர்வ சகோதரிகள் தங்கை கோர் கீதம் வெள்ளை ரோஜா போன்ற படங்களும் போட்டி போட்டு ஓடிக்கொண்டிருந்தன அந்த அளவுக்கு முன்னணி நடிகர்களுடைய திரைப்படங்களோடு வசூலில் சாதனை படைத்திருந்தான் இந்த தங்கை குருகீதம் திரைப்படம் அப்படின்னு சிவகுமார் பதிவு பண்ணியிருக்காரு டி ராஜேந்தர் அவர்கள் இந்த திரைப்படத்துல சூல கருப்பன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நளினிக்கு பாசம் மிகுந்த அண்ணன் கேரக்டர்ல வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா அதை யாராலையுமே மறுக்க முடியாது இதே திரைப்படத்துல இன்னொரு காட்சியில ஜீப் மேல இருந்து குதிக்கும்படியான ஒரு காட்சி எடுக்கப்பட்டது அந்த காட்சியை டூ போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஸ்டண்ட் மாஸ்டர் எவ்வளவோ சொல்லியும் டி ராஜேந்திர அவர்கள் கேட்கவில்லையாம் ஜூடோ அவர்கள் பிரச்சனை வரும் அப்படின்னு எவ்வளோ சொல்லியும் கேட்காமல் ஜீப் மேல இருந்து குதிச்சாராம் டி ராஜேந்திர அவர்கள் அப்போது டி ராஜேந்திர அவர்களுக்கு கால் எறும்பு முறிவு ஏற்பட்டதான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார் டி ராஜேந்திர அவர்கள் அப்படின்னு ஸ்டென்ட் மாஸ்டர் ஜூடோ ரத்தினம் இந்த திரைப்படத்திற்கு பின்னணியில் நடந்த சுவாரஸ்யமான விஷயத்த ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு கல்யாணத்துக்கு எந்த விதமான வரதட்சணையும் கேட்கக்கூடாதுன்னு தன் வீட்டாரிடம் சிவகுமார் கண்டிப்பாக சொல்லியும் அவர்கள் அதிகமான வரதட்சணை கேட்பாங்க போலி நகைகளை போட்டு கல்யாணத்தை நடத்துவார் டி ஆர் அவர்கள் ஆனா அது தெரிந்த பிறகு மிகவும் கோபமடைவார் சிவகுமார் இதற்கிடையில் நளினியை ஆனந்த் பாபு சந்தித்து மிரட்டும் போது சிவகுமார் அங்க வருவார் இந்த காட்சிகள் எல்லாம் சிவகுமாரின் ஆக்ரோஷமான நடிப்பு எல்லாராலையுமே பாராட்டப்பட்டது ஆனந்த் பாபுவை போன்று இந்த திரைப்படம் இன்னொரு நடிகைக்கும் அறிமுக திரைப்படமாக அமைந்திருந்தது அவர்தான் நடிகை சாந்தி கணேஷ் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நடிகை சாந்தி கணேஷ் அவர்கள் தன்னுடைய சிறு வயதுல பல போராட்டங்களுக்கு பிறகு நாட்டியம் கற்று நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் அப்படி பட்டி விக்ரமாதித்தன் அப்படிங்கிற நாடகத்துல நடிச்சாராம் அதே நாடகத்துல நடிகர் சத்யராஜ் அவர்களும் வில்லனாக அறிமுகமாகி நடிச்சிருந்தாரு அந்த நாடகத்துல மூன்று விதமான கேரக்டர்ல நடிச்சு அசத்தி இருப்பாங்க நடிகை சாந்தி கணேஷ் அவர்கள் நாடகத்திலிருந்து சினிமாவுல நடிக்க வந்தார் அந்த வகையில தங்கை கோர் கீதம் திரைப்படம் முதல் திரைப்படமாக அவருக்கு அமைந்தது அந்த படத்தை தொடர்ந்து கை நாட்டு சட்டத்தின் திறப்பு விழா கல்யாணம் இளைஞர் அணி ஜென்டில்மேன் இப்படி பல திரைப்படங்களில் நடிச்சிருந்தாங்க தங்கைக்கோர் கீதம் திரைப்படத்துல எட்டு பாடல்கள்ல சிவகுமார் தோன்றக்கூடிய பாடல் இரண்டு பாடல்கள் தான் அதில் ஒன்றுதான் இது ராத்திரி நேரம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் எஸ்பி பி பாலசுப்ரமணியம் மற்றும் சசிரேகா இவங்களுடைய கூட்டணியில் அமைந்த இந்த பாடலுக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது தங்கை கீதம் திரைப்படத்துடைய பேரை சொன்னதும் நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர பாடல் தான் தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடலை டிஆர் ஆர் அவர்களே பாடியிருக்காரு இந்த பாடலுடைய காட்சி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா டிஆருக்கும் சிவகுமாருக்கும் வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும் நளினி அவர்கள் டிஆரை திட்டி அமைச்சிடுவாங்க அப்போ டிஆர் அவர்கள் சோகமாக பாடும் பாடல் தான் இது தங்கைக்கோர் கீதம் திரைப்படத்தில் நடிகர் சிவகுமார் தோன்றும் இன்னொரு அற்புதமான பாடல் தான் பகல் என்றும் இரவென்றும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடலையும் கூட எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சசிரேகா ஆகியோர் தான் பாடியிருப்பாங்க படத்தின் இறுதியில சிவகுமாரின் தங்கையை சத்யராஜ் கடத்திட்டு பிளாக்மெயில் பண்ணுவாரு தான் செய்யாத தவறுக்காக வில்லன் செந்தாமரையின் சூழ்ச்சியால குற்றவாளியாவார் டி ஆர் அவர்கள் டி ஆர் வந்து எல்லாரையும் காப்பாத்திட்டு இறுதியில இறப்பது போன்ற மாதிரியான காட்சி அமைந்திருக்கும் அந்த கிளைமேக்ஸ்ல எல்லாரையும் கண்கலங்க வச்சிருவாரு டி ராஜேந்திர அவர்கள்னு சிவகுமார் இந்த படத்தின் அனுபவம் பற்றி சொல்லியிருக்காரு இன்னைக்கு என்றென்றும் சிவக்குமார் நிகழ்ச்சியில் நடிகர் சிவக்குமாருடைய திரை வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் அபூர்வமான தகவல்களையும் நான் சொன்னேன் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு திரைப்படத்தோடு உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்